ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 766-700-8999. போர்த்து ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். பெருந்தரும் பெருகிற நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கும் சிறப்பு உன்னர் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி மதிப்பிற்குரிய திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். திருச்சியில் இப்ப ரீசெண்டா ஒரு என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு. அதிலும் குறிப்பாக திருச்சியில் ரொம்ப பிரபல ரவுடி என்று அறியப்பட்ட கொம்பன் ஜெகன் அவர்கள் இப்ப என்கவுண்டர் வந்து செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன சார்? சார், இந்த கொம்பன் ஜெகன் அப்படிங்கிறவர் வந்து, அவர் பேர் ஜெகன், அவர் வந்து டிப்ளமோ படிச்சிருக்காரு. டிப்ளமோ படிச்சு அந்த படிச்சுட்டு இருக்க சமயத்திலேயே சின்ன ஊர் தகராறுல, ஒரு ஊர்ல உள்ள சின்ன அடிதடி தகராறுல அவர் ஜெயிலுக்கு போறாரு. அப்படி போறப்போ அந்த ஏரியாவில் குணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடி இருக்காரு திருச்சியில. அந்த குணாவுக்கு இவருக்கு அறிமுகம் ஆகுது. அறிமுகம் கிடைக்கிறப்போ ஒரு லெவலுக்கு மேல அந்த குணாவை கூட சேர்ந்துடுறாரு. சேர்ந்து குணாவுக்கு வலதுகரமா செயல்படுறாரு. ஒரு சூழ்நிலையில குணா வந்து நிறைய வழக்கு இருக்கல, அவரை என்கவுண்டர் போலீஸ் தொல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்ச உடனே அவர் இந்த ரவுடிசத்துல இருந்து அப்படியே ஒதுங்குறாரு. அவர் ஒதுங்குற உடனே இவருக்கு வழிவிட்ட மாதிரி அவருக்கு தளபதியா இருந்தாரு. இப்ப இவர் வளர்ந்துட்டாரு. இவர் வளர்ந்து இவர் தலைவர் ஆயிட்டாரு. இவர் தலைவர் ஆயிட்டு இவர் வந்து ஏகப்பட்ட கேஸ், இவருக்கு வந்து போகாத ஜெயிலே இல்லை. சென்னை ஜெயிலுக்கு வந்திருக்காரு, திருச்சி ஜெயிலு, மதுரை ஜெயிலு, இது மாதிரி மூணு ஜெயிலையும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளா இருந்திருக்காரு. ரெண்டாவது, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் சுய விளம்பரம் அதிகமா பண்ணக்கூடிய ஆளு, விளம்பர பிரியர். இவர் என்ன பண்ண வேண்டியது, இவர் வந்து ரவுடித்தனம் பண்றதுக்கு இவருக்கு ஒரு கும்பலை வச்சிருக்காரு. அவங்கள வச்சுக்கிட்டு இப்ப பர்த்டே கொண்டாடி இருக்காரு. இவரை கார்ல உட்கார வச்சு ஊர் முழுக்கும் அவங்க ஊர்வலம் நடத்திருக்காங்க. அதே மாதிரி கடா வெட்டி பிரியாணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேக் வெட்டுறதுக்கு பட்டாக்கத்தி வச்சு வெட்டியிருக்காங்க. இவர் வந்து ஜெயிலுக்கு போறது, ஜெயில இருந்து வெளியே வர்றது, ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு வர்றது, கோர்ட்டுக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போறது, இதெல்லாம் வந்து இவரோட அடிப்படைகளை வச்சு வீடியோ எடுக்க வச்சு அதுக்கு வந்து ஒரு பாடலை, ஃபேமஸான பாட்டு எந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பின்னணியா போட்டு இன்ஸ்டாகிராம்ல வெளியிட வேண்டியது. அதாவது இவரை வந்து ஒரு ஹீரோவா காட்டுகிறார். இப்ப இருக்க படங்கள்ல உள்ள ஹீரோக்கள்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவர் வந்து ஜெயிலுக்கு போறவே தப்பு பண்ணிட்டு போறங்கிற ஒரு இதே கிடையாது. புகையிலேயே ஒரு பந்தாவா போறது, அப்படி திரும்பி போஸ் கொடுக்கறது, கையை ஆட்டுறது, இதெல்லாம் வீடியோ எடுத்து இவங்க போடுறது. இப்படி தன்னை வந்து அவர் ஒரு ஹீரோவா மாதிரி காட்டிட்டு இருக்காரு. இதை பார்க்கல இளைஞர்களுக்கு என்ன எண்ணம் வரும், நம்மளும் இந்த மாதிரி ஆகலாம், நம்மளும் ரவுடித்தனம் பண்ணலாம், நம்மளும் கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், நம்மளும் வந்து கூலிக்கு கொலை செய்யலாம், ஆனா இந்த மாதிரி நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியில அது விதைக்கக்கூடிய ஒரு வழி. இத மாதிரி இவர் செய்யறத நிச்சயமா வந்து பொறுத்து கூடாது. அவர் கொலை செய்யறாரு, கொள்ளையடிக்கிறாரு, அது அவரோட தொழில். அந்த தொழிலுக்கு போக தான் ஒரு ஹீரோவா காட்டிக்கிறாரு பாருங்க, அது வந்து இளைய சமுதாயத்தை தவறான ஒரு நோக்கத்துக்கு, தவறான ஒரு பாதையில திருப்பி விடக்கூடிய ஒரு வழி. இவர் பேர்ல 60 கேஸ் இருக்கு மொத்தம். அந்த 60 கேஸ்ல 11 கேஸ் பெண்டிங் இருக்கு. அந்த கேஸுகள்ல இவரை தேடுறாங்க. தேடி பிடிக்கிறதுக்கு எஸ்பி லெவல்ல அங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. கருணாகரன் இன்ஸ்பெக்டர், வினோத்னு சப் இன்ஸ்பெக்டர். இவங்க வந்து இவரை தேடி வரையில இந்த சனமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா நம்ம மெட்ராஸ் பைபாஸ்லயே இருக்குது. அந்த காட்டுக்குள்ள இவர் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு தகவல் கிடைக்குது. அந்த தகவலின் பேர்ல போலீஸார போய் பிடிக்க போறாங்க. அவர் உள்ள இருந்து வந்து சப் இன்ஸ்பெக்டரை வெட்டிடுறாரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு வெட்டி விழுந்த உடனே அடுத்த மேல்கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் தாக்க முயற்சி பண்ணாருன்னா இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி எழுந்து சுட்டுறாரு. ரெண்டு குண்டு போடுது. அந்த உடனே அவர் கீழே விழுந்துறாரு. அவரையும் சப் இன்ஸ்பெக்டரையும் லால்குடி ஜிஹெச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கல, டாக்டர் சொல்லிடுறாரு அவர் ஆல்ரெடி பிராட் டெட், இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகன், ஜெகனுக்கு கும்பன்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, அவரே அவருக்கு வச்சுக்கிட்ட பேரு. அதாவது கும்பன் ஒரு சினிமா வந்தது இல்லையா, அதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு ரவுடி மாதிரி இருப்பாரு. அதே மாதிரி தென் மாவட்டத்துல கொம்பன் ஒருத்தர் இருந்தார், ஆனா அவரு ரவுடி கிடையாது, இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ண மாட்டார், அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர் அவருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்தார் கொம்பன் சொல்லிட்டு. ஆமா, அந்த பேரை வச்சுதான் சினிமா எடுத்தாங்க. அது கடைசியில வந்து அந்த சினிமால வந்து அந்த ஹீரோவை காட்டப்பட்டவர் வந்து ஒரு ரவுடி. அந்த பேரை இவரு தனக்கு தானே சுட்டுக்கிட்டாரு. சுட்டுக்கிட்டு இது மாதிரி விளவர ஆரம்பிச்சாரு. அதனால இப்ப இவரோட கத்தி எடுத்தவன் கத்தியில தான் சாவம் அப்படிங்கிற மாதிரி, இவர் மத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன பண்ணாரோ, எத்தனை குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாரோ, எத்தனை குடும்பத்துல உயிர் போக்கடிச்சாரோ, எத்தனை பேரை சாகடிச்சாரோ, எத்தனை பேரை வெட்டினாரோ, கடைசியில அவரோட நிலைமை அதே மாதிரி ஆயிடுச்சு. 30 வயசுக்குள்ள 8 முறை குண்டு சட்டத்துல போயிருக்காரு. குண்டு சட்டத்துல 8 வாட்டி போயிட்டு உள்ள வந்திருக்காரு.
அந்த உள்ள போயிட்டு வர்றப்போதான் இந்த எல்லா ஜெயிலையும் அவருக்கு பழக்கம். எல்லா ஜெயிலுமே இவருக்குன்னு ஒரு டீம் இவர் ஃபார்ம் பண்றது. அதே மட்டும் இல்ல, அந்த பக்கத்துல உள்ள எல்லா மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்கள்லயும் இவரோட தலையீடு இருக்கு, இவரோட பங்களிப்பு இருக்கு அப்படிங்கறத காவல்துறை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு என்னங்கிறத விசாரிக்கலதான் தெரிய வரும். இப்போ இவரை என்கவுண்டர்ல இவர் இறந்து போனார். இறந்து போனதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வச்சு விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து குயிக்கஸ்ட் டைத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்த வந்து பார்வையிடுவாங்க. பார்வையிட்டு அங்க என்ன என்னென்ன தடயங்கள் இருக்கோ அதெல்லாம் கைப்பற்றுவாங்க, சாட்சியங்கள் எல்லாம் கைப்பற்றுவாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயம்பட்ட சப் இன்ஸ்பெக்டரை விசாரிப்பாங்க, அந்த சம்பவத்துல உள்ள இன்ஸ்பெக்டரை விசாரிப்பாங்க, காவலர்களை விசாரிப்பாங்க. அப்புறம் அந்த டாக்டர், எந்த டாக்டர் இவரை செக் பண்ணி இறந்துட்டான்னு சொன்னாரோ அந்த டாக்டரை விசாரிப்பாங்க. எஸ்ஐக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை விசாரிப்பாங்க. எஸ்ஐ ரிட்டையர், அவர் வந்து நல்ல உடல் நலம் சரியாயி அவர் வந்து ஹாஸ்பிட்டல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு காய சான்றிதழ் பெறுவாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இறந்து போன ஒரு அந்த பிணத்தை வச்சு அஞ்சு இண்டிபெண்டன்ட் விட்னஸஸ் முன்னிலையில பிரேத விசாரணை நடத்துவாங்க மேஜிஸ்ட்ரேட். அந்த பிரேத விசாரணையில 25 காலம் இருக்கும். அந்த 25 காலத்துல இவர் யாரு, இவர் உயரம் என்ன, இவருக்கு என்ன காயங்கள் இருக்கு, இவர் வந்து எப்போ இறந்த, யாரு கடைசியா உயிரோட பார்த்தாங்க, கடைசி யாரு வேற பணமா பார்த்தாங்க, இந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது, இந்த காயங்களுக்கு யாரு காரணம், இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சு அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா தயார் பண்ணி அதுல வந்து அந்த அஞ்சு பஞ்சாயத்தார்ட்டு கைத்து வாங்குவாங்க. அந்த விசாரணை அதிகாரி, அதாவது அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் கைத்து போடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிணத்தை, அந்த இறந்து போனவரின் பிணத்தை பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கதான் இருக்கு பாடி ஆல்ரெடி மார்ச்சரியில, அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கு ரிக்வசிஷன் கொடுப்பாங்க. அந்த ரிக்வசிஷன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் இதை பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த பிரேத பரிசோதனைய வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்து அந்த வீடியோவையும் அந்த எஃப்ஐஆரையும் 24 மணி நேரத்துக்குள்ள மனித உரிமை கமிஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு, இவர் பேர்ல என்ன வழக்கு இருக்கு, என்னென்ன கேஸ் இருக்கு, இவர் பேர்ல சிசிடிவி இருக்கா, எல்லாத்தையும் விசாரிச்சு மேஜிஸ்ட்ரேட் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அதே மாதிரி பேரலா காவல்துறையிலயும் ஒரு விசாரணை பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்துறைக்கு போகும். உள்துறையில இருந்து அவங்க வந்து இந்த வழக்கு இவர் சுடப்பட்டது சரிதான், நியாயமானதுதான், இல்ல நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அது சிஎம் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு போய் அதை ஒரு ஜிஓவா போடுவாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ, அந்த ஜிஓல வந்து இந்த என்கவுண்டர் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்னு போடுவாங்க, இல்ல அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு போடுவாங்க. ஜஸ்டிஃபைடுனா அதோட முடிஞ்சு போயிடும். அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு தொடருவாங்க, தொடர்ந்து கேஸ் நடக்கும். கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்தா அவங்க தண்டனை நடக்கலாம் ஆகலாம், அது மாதிரி மேற்கொண்ட அந்த ப்ரொசீஜர் அதுபடி நடக்கும். இதுல வந்து இவங்களுக்கு இந்த இறந்து போனவருக்கு ஏதாவது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காவல்துறை இந்த என்கவுண்டர்ல இவர் இறந்து போனதுல சந்தேகம் இருக்குமானால் மனித உரிமை கமிஷனுக்கு அவங்க புகார் செய்யலாம். அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, அவங்களுக்கும் சிஎம் செல், அவங்களுக்கும் தகவல் தெரிவிக்கலாம், அவங்களுக்கும் வந்து ரிக்வஸ்டேஷன் அனுப்பலாம், அவங்களுக்கும் புகார் மனு அனுப்பலாம். அவங்க பேர் அவங்க சொல்லக்கூடியதுல நியாயம் இருக்கிறது அப்படின்னா விசாரணையில தெரிய வரும், தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. சார், இப்ப இறந்து போன கொம்பன் ஜெகன் அவர்களுடைய தாயார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பையன் வந்து 2 வருஷமா எந்த ஒரு தப்புமே பண்ணாம இருந்தான், ஆனா திட்டமிட்டு போலீஸ் வந்து என் பையனை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, உடனடியாக இன்ஸ்பெக்டர் கருணாகரன் அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்புலையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, போலீஸார் வந்து நிறைய முறை வந்து என் பையன்கிட்ட இருக்கிற நகைகள் அப்புறம் நிறைய பணங்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க, சோ அதெல்லாம் வந்து எனக்கு திருப்பி தரணும், என் பையன் கழுத்துல போட்டிருந்தது நிறைய மோதிரமா போட்டிருந்தாரு அதெல்லாம் எனக்கு திருப்பி தரணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க ஒரு முன்னாள் போலீஸ் உயரதிகாரியா? அதாவது அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத வந்து விசாரணையில் தெரிய வரும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அவங்க சொல்றாங்க 2 வருஷமா அவர் எந்த ஒம்பு தும்புக்கும் போறது இல்லைன்னு, ஆனா பிறந்த நாள் இப்பதான் கொண்டாடி இருக்காரு. சமீபத்துல அவரோட பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடி இருக்காரு. கொண்டாடிட்டு போட்டு தப்பு இல்லை, எப்படி காரில் வச்சு ஊர்வலம் எல்லாம் அந்த அவரோட தொண்டரடிப்படி ரவுடிகள் இருக்காங்கல்ல எல்லா ரவுடிகளையும் கூப்பிட்டு அந்த திருச்சி மாநகரத்துல ஒரு ஊர்வலமே நடத்திருக்காரு. அந்த ஊர்வலம் நடத்துறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கடாக்கறி கடா வெட்டி பிரியாணி போட்டிருக்காரு, அது கூட பரவாயில்ல.
கேக்கு வந்து எதை வச்சு விட்டுவாங்க, ஒரு அட்டகத்தி வச்சு விட்டுவாங்க. ஆமா, அதுக்கு வந்து பட்டாக்கத்தி வச்சு விட்டுருக்காரு. அப்போ இவர் வந்து திருந்திருந்தாரா எல்லாம் செய்வாரா, அந்த ரவுடிகளை கூப்பிடுவாரா, அவங்களுக்கு விருந்து வைப்பாரா, அவங்கள வச்சு ஊர்வல் நடத்துவாரா? அப்போ அவர் திருந்திருக்காருன்னு சொல்றது நியாயமா இருக்கா? இப்ப இவர் இது மாதிரி ஊர்வல் நடத்தினாரு, இது மாதிரி விருந்து நடத்தினாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்கு. அங்கங்க சிசிடிவி இருக்கு, எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துல சிசிடிவி இருக்கு. எங்க கூண்டாங்களோ அதை பாக்குறதுக்கு இது இருக்கு. இவங்களே போட்டோ எடுத்திருப்பாங்க, இவங்களே போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பாங்க, அதே எவிடன்ஸ் தான். அப்ப திருந்தி இருக்கிறவங்க எப்படி அந்த ரவுடிங்களையும் அந்த பொறுக்கிகளையும் எப்படி சேர்த்தாங்க? ரைட்டு, இவங்க சொல்றதுல உண்மை இருக்குமானால் நிச்சயமா விசாரணை பண்ண போறாங்க, அதுல வந்து உண்மையை தெரிய வரும். அதுக்கு என்ன சாட்சியங்கள் இருக்கோ இங்க போய் சொல்லட்டும், இவங்க காவல்துறை தப்பு பண்ணிருக்காங்கன்னா சொல்லட்டும். அந்த விசாரிக்கிறாங்களா மேஜிஸ்ட்ரேட்டு, அவங்ககிட்ட இவங்க சொல்லலாம், அவங்ககிட்ட இவங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்கலாம். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து நீதிமன்றத்தை சேர்ந்தவங்க, ஒரு நீதிபதி. அவங்ககிட்ட நீங்க தகவல் சொன்னா அவங்க பதிவு பண்ணி அதுக்கு மேல ரிப்போர்ட் அனுப்ப போறாங்க. அதனால அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், பாதிப்பு இருக்குமே ஆனால் அவங்க சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை அந்த நீதிபதி கிட்ட சொல்லலாம், மனித உரிமை கமிஷன்ல சொல்லலாம், சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்பலாம், சிஎம் நேரா பார்த்து கூட பெட்டிஷன் கொடுக்கலாம், டிஜிபி பார்த்து பெட்டிஷன் கொடுக்கலாம். அதனால நீதிமன்றத்து மூலமும் அவங்க நிவாரணம் தேடலாம், வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஓகே சார். ஆனா அதே சமயம் ஜெகன் அவருடைய மனைவி வந்து இப்ப ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து சந்திச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் கணவருடைய கை கால்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு, நீங்க வந்து அவர் திருந்தி வாழணும்னு நினைச்சாரு, நீங்க வந்து அவரை வேண்டும்னே நீங்க என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க, போலி என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க. ஆனா அதே சமயம் அவர் வந்து ஒரு கைகால உடைச்சு விட்டுருக்கலாம், ஆனா அதை எல்லாமே தவிர்த்து நீங்க வந்து அவர் சுட்டது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிடுறாங்க. விஷயத்த குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா, அவர் வந்து திருந்தாமலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ரீதியில வந்து என்ன தோணுது. அப்ப திருந்தி வாழ்றவங்களுடைய நிலைமை வந்து அப்ப இது மாதிரி நீங்க என்கவுண்டர் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் தானே அப்படிங்கிறதுல குறிப்பிடுறாங்களே. சோ எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் கைகால்கள் கிட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கைகால்கள் கிட்டப்பட்டிருந்தா அந்த கிட்டப்பட்ட மார்க் இருக்கும். ஒரு கையை வந்து ரெண்டு கையையும் சேர்த்து ஒரு கயிறால கட்டினாங்கன்னா நிச்சயமா அந்த மார்க் இருக்கும். போஸ்ட்மார்ட்டத்துல அது தெரியும், அந்த இடம் கன்னி போயிருக்கும், கருப்பாயிருக்கும். அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, உள்ள ரத்தம் கட்டி இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அந்த விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய நீதிபதி கிட்ட இவங்க சொன்னாங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டாக்டரும் அவரு அவரோட ஃபைண்டிங்ஸ்ல அதை எழுதுவார், என்னென்ன இன்ஜுரிஸ் இருக்கு அப்படிங்கிறத. அதனால வந்து இவர் திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவரா இருந்தா ஏன் இந்த விருந்து, பிறந்த நாள் விருந்து, ஊர்வலம் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது யாரை வச்சு, நல்லவங்களை வச்சு பண்ணியிருந்தா பரவாயில்ல, எல்லாம் கெட்டவர்களை வச்சு அவங்களோட ஒரு மாப அந்த ஷோ காட்டுறாங்க, என்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு வந்து இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு மற்றவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பயமுறுத்துவதற்காக இது ஒரு இன்டைரக்ட் மிரட்டல். அது மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்துவாங்க இல்லையா, கூட்டத்தை கூட்டி 10 லட்சம் 20 லட்சம் ரவுடிங்க வந்து ஆமா அந்த மாசம் இங்க காட்டுறாரு. ஏன் இவர் ஊர்வல ரவுடிங்க வச்சு ஊர்வல் நடத்தின எதுவும் சட்டம் இருக்குதா? திருந்தி வாழ்றவர் அதை செய்வாரா? அந்த ரவுடிகளை சேர்ப்பாரா? அவங்க கூட சேருவாரா? இல்ல அவங்களே வந்தாலும் கூட அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, பொங்கன்னு அடிச்சு விரட்டு வரலையா? ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இது செஞ்சிருந்து உண்மையா இல்லையாக விசாரணையில் தெரிய வரும். இவங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நிச்சயமா இவங்க சொல்லட்டும், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் சொல்லலாம், பெட்டிஷனா ஃபைல் பண்ணலாம், ஒரு மனுவா கொடுக்கலாம், அந்த நீதிபதி கிட்டையும் கொடுக்கலாம், விசாரணை நீதிபதி கிட்டையும், இல்ல சிஎம் கிட்ட கூட கொடுக்கலாம். எப்படி அவங்க இல்ல நீதிமன்றத்துல கூட இங்க மனுவா கொடுத்து தனி வழக்கா கூட பண்ணலாம். விசாரணையில நிச்சயமா உண்மை எனக்கு தெரிய வரும், அதுக்கு என்ன சாட்சியங்கள் இருக்குங்கிறது தெரிய வரும். அந்த சாட்சியங்களின் அடிப்படையில தான் விசாரணையில இருந்து ஒரு தீர்வு வரும். ஆனா அதே சமயம் திருச்சி மாவட்ட எஸ்பியான வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ரவுடிகளுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டாரு. ஸோ அவர் பதவியேற்றதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில நிறைய ரவுடிகள் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதையும் மீறி தப்பு பண்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கண்டிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இதுலயும் அங்குள்ள மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது என்கவுண்டருங்கிறது ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஏற்கனவே கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அவரை பிடிக்கிறதுக்கு போறாங்க. பிடிக்கிறப்ப அவர் நேரடியா வந்தா ஏன் சுட போறாங்க? அவர் வந்து அசால்ட் பண்ணதுனால தானே இந்த எஸ்ஐ காயம் ஏற்படுது. அப்போ அங்கே தடுக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க இவங்க உயிரை காப்பாத்துங்கிறத ஒரு சூழ்நிலையில தானே வந்து இவங்க வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இவர் திரும்பி நல்லா இருக்கிறவங்க போய் யார் வந்து எந்த விதமான துப்பாக்கியும் வந்து ஜெகன்ட வந்து கிடையாது. அதே சமயம் இது மாதிரி அந்த பெட்ரோல் பாம் எல்லாம் எப்பவுமே தயாரிக்க மாட்டாரு, அதெல்லாம் இல்லவே இல்லை, இவங்களா செட் பண்ணிட்டாங்க, வேற ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, வேற ஒரு இடத்துல வந்து சுட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்களே சார். இப்போ அதுல வந்து எஸ்ஐயே வெட்டினதான் சொன்னாங்க, சுட்டதா சொல்லல. இப்போ வந்து காவல்துறை செய்தி வெளியிட்டு இருக்கிறதுல சப் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் என்பவரை வெட்டினார் தலையில், அவர் கையால் தடுத்தார், கையில் காயம் பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
அவருக்கு காயம் கூட பார்த்தா நான் டிவியில கையில தான் கெட்டு போட்டிருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்காரு. அவரு ஜெகன் இறந்து போன ஜெகன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டார் காவல்துறையை நோக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த எஃப்ஐஆர்லயோ இந்த செய்தியிலையும் இல்லை. பெட்ரோல் குண்டை வீசினார் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் இல்லை. அதனால எது இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமா சாட்சியங்கள் தேவை. அந்த சாட்சியங்களின் அடிப்படையில தான் விசாரணை நடக்கும். விசாரணையில உண்மை தெரிய வரும். யார் தவறு செஞ்சாலும் தவறு தான். நான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கு கவர்மெண்ட்டே விசாரிச்சு இதுல தவறு இருக்குன்னா அன்ஜஸ்டிஃபைட்னா அவங்களே முடிவு பண்ணலாம். அதனால தவறு செஞ்சிருந்தா அவங்க வெளில நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக தான் வந்து போஸ்ட்மார்ட்டமே மோர் தேன் ஒன் டாக்டர், ரெண்டாவது வீடியோ எடுக்கணும் சொல்லுது. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எதுக்கு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு உடனே 24 hours போகணும்னு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது, நடந்திருந்தா அதை உடனே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து விசாரணையில உண்மை தெரிய வரும், இவங்க தவறு பண்ணிருக்காங்களா காவல்துறை இல்லையா அப்படிங்கறது தெரிய வரும். ஓகே சார். சார் இப்ப ரவுடி ஜெகன் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டது மற்ற ரவுடிகளுக்கும் ரவுடிசம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கா, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா? அதாவது பொதுவாகவே வந்து எவ்வளவு பெரிய ரவுடியே இந்த மாதிரி வந்து போலீஸ் இதை மாட்டிட்டு இறந்து போனாரு, போலீஸ் வந்து அசால்ட் பண்ண போனாரு சுட்டாங்க அப்படிங்கிறப்போ மத்தவங்களுக்கு ஒரு நம்ம வந்து இந்த ரவுடி தொழில விட்டுறணும், இந்த மாதிரி ஒழுங்கா திருந்தி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதையும் மீறி சிலர் வந்து ஒரு இடம் வேக்கண்ட் ஆயிடுச்சு, அண்ணன் எப்ப சாவான், தென்னை எப்ப கலியாவோடு கூட சிலர் இருக்கலாம், அடுத்த கட்டத்துல இருக்கவங்க நகர்ந்து வளரலாம். ஆனா எல்லாருக்குமே உயிர் பயம் அப்படிங்கறது வந்துடும். ஏன்னா இவ்வளவு பெரிய ரவுடி இவன் வந்து இவ்வளவு இதா வந்தவா, அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து டெய்லி ஒரு வீடியோ வெளியிடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரவுடிக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறப்போ மத்தவங்களுக்கு அச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. ஓகே சார். சார் இப்ப அந்த கொம்பன் ஜெகன் அவர்கள் மரணம், கொம்பன் ஜெகன் அவர்கள் இறந்தது இந்த சமூகத்திற்கு உணர்த்துவது என்ன சார்? அதாவது நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அத மாதிரி நீ ஒரு படிச்ச பையன், இந்த சமுதாயத்துக்கும் இந்த உன் நாட்டுக்கும் இந்த உன் வீட்டுக்கும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள், ஊருக்கும் செய்யக்கூடிய எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பக்கம் போகாம இந்த பாதையில ரவுடிப்பத்தனமான பாதையில போனதுனால 30 வருஷத்துக்குள்ள 30 வயசுல நீ இறந்து போயிருக்கிற, இது வந்து உனக்கு தேவையா? உன்னை நம்பி மனைவி அதான் சொல்றேன், அந்த மாதிரி திருமணமாயி மனைவி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உன்னை நம்பி உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த உங்க ஊர்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் நீ ஒரு அட்லீஸ்ட் உன்னால முடிஞ்ச உதவிகளை நல்லதை செய்யலாம். ஏன் இந்த மாதிரி பாதைக்கு போகணும், போய் இதை மாதிரி அனாவசியமா இப்படி வந்து தன் உயிரை ஏன் இழக்கணும்? இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதாவது முன்னாடி எல்லாம் படிக்காதவங்க தான் ரவுடித்தனம் பண்ணாங்க, இப்ப படித்தவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒண்ணு இல்ல, முத்து சரவணன் இவங்களுக்கும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் பிரச்சனை, அவங்க போற பஸ் கல்லெடுத்து அடிச்சு கண்ணாடி உடைஞ்சதுனால முதல்ல இவருக்கு கேஸ் போட்டு உள்ள அனுப்புறாங்க. அதுலதான் இவர் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போறோம்னா அங்க இருக்க ரவுடிகளுக்கு கூட பழக்கமாகுது. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரும் ஒரு சின்ன ரவுடி கும்பல வச்சுட்டு அந்த ஊர் தலைவர் கோட்டச்சாமிங்கிற கொலை பண்றாரு, அதுதான் முதல் கொலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்னொரு குரூப்புங்க இவங்களுக்கு தகராறு, அதுல ஒரு கொலை. அடுத்தல ஒரு வக்கீல கொலை பண்றாரு, அப்புறம் டிஎம்கே வட்டச்செயலாளர் கொலை பண்றாரு, இப்ப கடைசியா முன்னாள் ஊர் தலைவர் ஒருத்தரை கொலை பண்றாரு. இப்படி வந்து ஒரு கல்லூரி மாணவனா படிச்ச பையனா இந்த சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு பையன் ரவுடியா மாதிரி போலீஸ் என்கவுண்டர்ல இருந்து போறாரு. அவங்க ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம். அதனால மாணவர்கள் வந்து படிச்சு அவங்க வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல விஷயங்களை செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடித்தனமா போறது வந்து அவங்க உயிரும் போறது மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு உதாரணமா. எப்படி உதாரணமா, நல்ல படிச்சவங்க ரவுடியா மாதிரி இப்படி வந்து போலீஸ் என்கவுண்டர்ல சாகணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நிச்சயமா இந்த இளைஞர்கள் எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஏன்னா நம்ம நாடு உலகத்திலேயே அதிகமா ஜனத்தை கொண்ட நாடு, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு. ஆக எப்படியாப்பட்ட நாட்டுல இளைஞர்களுக்கு இவங்க உதாரணமா இருக்கணும். ஆனா இவங்க உதாரணம் அல்ல, இப்படி இருக்கக்கூடாதுங்க ஒரு உதாரணமா இருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நிச்சயமா இந்த மாதிரி போகாம நல்லபடியில போய் நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. சார் இதுவரை உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி.